கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கர்நாடகாவில் நாளை மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத், அவரோடு பேசலாம். ஜெகநாத், நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது, இதற்காக எல்லைகளில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரம். நிச்சயமாக கார்த்திகா, மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் வரும் நிலையில் முதல் கட்டமாக கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. இதில் 21 மாநிலங்களைச் சேர்ந்த 102 நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் நடந்து முடிந்தது. மாநிலங்கள் இதில் வந்து தமிழகம் புதுச்சேரி உள்ளப்பட்ட 21 மாநிலங்களில் வந்து தேர்தல் நடைபெற்று வந்த நிலையில், 2வது கட்டமாக 13 மாநிலங்களைச் சேர்ந்த 89 நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடனே நிறைவடைந்தது. கர்நாடகாவை பொறுத்தவரை 28 மக்களவைத் தொகுதிகள் உள்ளது. இந்த 28 மக்களவைத் தொகுதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 1 14 14 2 இதாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாளை பெங்களூர் மத்தியம், பெங்களூர் தெற்கு, பெங்களூர் வடக்கு, ஆசன், மைசூர், சாம்ராஜ்பேட்டை, சித்ரதுர்கா, துமுக்கூர், சிக்பல்லாப்பூர், கோலார் உள்ளிட்ட 14 தொகுதிகளுக்கு வந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள், வாக்குப்பதிவு ஒப்பிகை சீட்டு எந்திரங்கள், மை உள்ளிட்ட பொருட்களை வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்ப பணி வந்து நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவில் வந்து இந்த 14 மக்களவைத் தொகுதிகளில் வந்து கர்நாடகாவை பொறுத்தவரை இருமுனை போட்டியாக நிலவி வருகிறது. 1 காங்கிரஸ் மற்றொன்று பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை ஆசன், மண்டியா, கோலார் ஆகிய 3 தொகுதிகள் வந்து பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதசார்பற்ற ஜனதாதளம் போட்டியிடுகிறது. அதே மீதமுள்ள 11 தொகுதிகளில் பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது. ஆளும் கட்சியான காங்கிரஸ் 14 தொகுதிகளிலும் நேரடியாகவே போட்டியிடுகிறது. இந்த 14 தொகுதிகளில் 27 பெண் வேட்பாளர்கள் உள்பட 247 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த களத்தில் உள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே கர்நாடக மாநில எல்லைகள் மற்றும் உள் மாவட்டங்களில் அங்கங்கே போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை சாவடிகளை அமைத்து தீவிர வாகன தணிக்கையில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாகன தணிக்கையில் நேற்று வரை பார்த்தாது உரிய ஆவணங்கள் இருந்து கொண்டு சென்ற பணம், அதாவது 85 கோடியே 21 லட்சம் ரூபாய் பணம், 147 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 131 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க, வெள்ளி, வைரம் உள்ளிட்ட நகைகளை வந்து பறிமுதல் செய்துள்ளன. இதன் மொத்த மதிப்பு பார்த்தா 431 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வந்து நேற்று வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாளை நடைபெறும் தேர்தலை ஒட்டி கர்நாடகா தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் தற்போது போலீசார் வந்து தீவிர வாகன தணிக்கையில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஓசூர் வழியாக கர்நாடகா செல்லக்கூடிய அனைத்து வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள், தனியார் பேருந்து, தமிழக அரசு பேருந்து என அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு உள்பட்டு பிறகு மாநில பெங்களூரிலிருந்து அனுமதிக்கின்றனர். அந்த சோதனையின் போது வாகனங்கள் எங்கிருந்து வருகிறது, எங்கே செல்கிறது, அவற்றை என்ன கொண்டு செல்கின்றனர் என்பதெல்லாம் ஆய்வு செய்து அவர்கள விவரங்களையும் வந்து பதிவு செய்து அனுப்பப்பட்டு வருகிறது. கார்த்திகா, கர்நாடகாவில் நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் எல்லைகளில் தீவிரமாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி. ஜெகநாத். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.